எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைஃபை மூவி. இப்பதான் லைட்டா அந்த கம்ப்யூட்டர்ஸ்லயும் மொபைல் போன்லயும் ஏஐ வர ஆரம்பிக்குது. இன்னும் வருஷங்கள் போக போக மனுஷ மாதிரியே ஒரு ஏஐ ரோபோட்ஸ் வந்துடும். ஃபியூச்சர்ல அந்த ரோபோட்ஸ் தான் எல்லாமே, மனுஷங்க செய்யற வேலை எல்லாத்தையும் அதுதான் பண்ண போகுது. அவ்வளவு ஏன், நம்ம வீட்டு நாய்களை வாக்கிங் கூட்டு போறது கூட ரோபோட்டா தான் இருக்க போகுது. சோ நம்மள அந்த ரோபோட்ஸ் பயங்கரமா வேலை வாங்குறோம், அதுங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லாத வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த ரோபோட்ஸுக்கு ஃபீலிங் வருது, அதுங்களும் மனுஷங்க மாதிரி இந்த பூமியில தன்னிச்சையா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுதுங்க. சோ அதனால மனுஷங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, அதை எப்படி அவங்க தடுத்தாங்கன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஐ ரோபாட்ன்ற ஒரு சைஃபை அட்வென்ச்சர் மூவியை தான் பார்க்க போறோம். ரெண்டாயிரத்தி 2035 டெக்னாலஜி வேற லெவலுக்கு போயிடுச்சு. பறக்கிற ட்ரெயின், பறக்கிற கார்னு பூமியே பார்க்க வெறித்தனமா இருக்கு. இது பத்தாததுன்னு பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு வேலை செய்யறது, குப்பை வண்டி ஓட்டுறது, ரோட்ல இருக்கிற குப்பை எடுக்கிறது, நம்ம வீட்டு நாய்களை வாக்கிங் கூட்டு போறது, வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பாத்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் இந்த ரோபோட்ஸ் செய்யுதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரோபோட்ஸ் இல்லைன்னா மனுஷங்களே இல்ல. அந்த அளவுக்கு இந்த ரோபோட்ஸை நம்பி மனுஷங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவரோட பேரு தான் ஸ்பூனர். இவர் ஒரு டிடெக்டிவ். இவருக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது, ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. காலையில ஆன உடனே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டி சமைச்சு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை அவர் செய்வாரு. சோ இப்படியே ஸ்பூனரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரோட்ல மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு ரோபோட் வேகமா ஓடுது. அதுவும் அது கையில ஒரு பர்ஸ் வச்சிருக்கு. சோ இதை பாக்குற ஸ்பூனருக்கு அடடா ரோபோட் பர்ஸ் எல்லாம் திருடுதா அப்படின்னு எகிரி குதிச்சு, ஏ ரோபோட் ஒழுங்கு மரியாதையா அங்கேயே நில்லு, இல்லன்னா உன் தகரடபாவ பிச்சு போட்டுருவேன்னு சொல்லியும் அந்த ரோபோட் ஓடிக்கிட்டே இருக்க கையில ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு. சோ கடுப்பான ஸ்பூனரும் பின்னாடி அந்த ரோபோட்டை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. இவரும் முக்கி பாக்குறாரு, முனங்கி பாக்குறாரு. அந்த ரோபோட்டை பிடிக்கவே முடியல, முரட்டு ஆளாது ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப வேகமா. ஆனா இருந்தாலும் எப்படியோ ஸ்பூனர் அந்த ரோபோட் கிட்ட போயிட்டு ரோமன் ரெயின் ஸ்பியர் ஒன்ன போடுறாரு. ரோபோட் கீழே விழுந்துருது, அது கையில இருந்த பர்ஸும் தூர போய் விழுது. அந்த பர்ஸ ஒரு லேடி எடுக்கிறாங்க, உள்ள ஒரு இனிலர் இருக்கு, அதை பிரீத் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை எதையும் பார்க்காம ஸ்பூனர் அந்த ரோபோட் மேல உட்காந்துக்கிட்டு, யாரும் கவலைப்படாதீங்க, இதை நான் பிடிச்சிட்டேன், பர்ஸ திருடிட்டு வந்திருக்கு இது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இனிலரை பிரீத் பண்ணாங்கல்ல அந்த லேடி ஸ்பூனரை பார்த்து, ஒழுங்கு மரியாதையா என் ரோபோட் மேல இருந்து எழுந்துரு, என்னால திடீர்னு மூச்சு விட முடியல, என்னோட பேக நான் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன், அந்த பேக்ல தான் இன்னிலர் இருக்கு, அதனால என் ரோபோட் வேகமா போயிட்டு எடுத்துட்டு வந்தது, உதவி செஞ்ச ரோபோட்டை இந்த மாதிரி பண்றிய, ஒழுங்கா என் ரோபோட்ல இருந்து எழுந்துறா. உடனே ஸ்பூனரும் ஐயோ நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலேன்னு ரோபோட்டை விட்டுறாரு. ரோபோட்டும் எழுந்து, ரொம்ப அவசரம்ன்றதுனாலதான் சார் நீங்க சொல்லியும் என்னால நிக்க முடியல, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஐம் சாரி சார். ஏ ரோபோட் நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற, அவன் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உடனே ஸ்பூனரும், ஐம் சாரி ரோபோட், ஐம் சாரி மேடம், ஏதோ தெரியாம நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாரு. அங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அங்க ஒரு பெரிய ஆபீசரும் இருக்காரு. அவர் ஸ்பூனர் கிட்ட வந்து, ஸ்பூனர் இது வரைக்கும் எத்தனை ரோபோட்ஸ் மனுஷங்க சொன்னதை பண்ணாம தப்பான விஷயங்கள் பண்ணிருக்கு, இது வரைக்கும் ஒரு ரோபோட்ஸும் அந்த மாதிரி பண்ணதே இல்ல சார். அப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாம ரோபோட் மேல சந்தேகப்பட்ட, அது கையில பர்ஸ வச்சுக்கிட்டு வேகமா ஓடுச்சா, நான் என்ன நினைக்கட்டும், சரி ஏதோ ஒண்ணு இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு பண்ணாதுன்னு சொல்லிட்டு பெரிய போலீஸ் அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப ஸ்பூனருக்கு ஒரு போன் கால் வருது. யூஎஸ்ஆர்ன்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய கோ பவுண்டர் இறந்து போயிட்டாரு, அவரோட பேரு லெனின். இந்த விஷயத்தை ஸ்பூனர் கேள்விப்பட்ட உடனேயுமே ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க இறந்து போன லெனின்ன்றவர் நம்ம டிடெக்டிவ் ஸ்பூனருக்காகவே ஒரு மெசேஜை விட்டு போயிருக்காரு. அதுவும் சாதாரண மெசேஜ் இல்ல, ஏஐ மெசேஜ். முன்னாடி எல்லாம் லெட்டர் இருந்தது, இப்போ வாட்ஸ்அப் வீடியோ கால்னு இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல நம்ம அனுப்புற மெசேஜ் நம்மள மாதிரியே நம்மளே சொல்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனா அவங்களுக்கு போகும். சோ இறந்து போன லெனினும் அந்த மாதிரி தான் ஒரு மெசேஜை விட்டு போயிருக்காரு. ஸ்பூனரும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன லெனினுடைய ப்ரொஜெக்ஷன் வருது. ஹலோ டாக்டர் லெனின், ஹலோ டிடெக்டிவ், சரி எதுக்காக இந்த மெசேஜை எனக்காக விட்டு போயிருக்கீங்க, ஏன்னா உன்னோட முடிவு தான் எப்பவுமே கரெக்டா இருக்கும், என்னோட இந்த டெத் கேஸ நீ தான் விசாரிக்கணும், உண்மை என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும், எனது டெத் கேஸா, ஆனா நீங்க சூசைட் பண்ணி தானே இறந்து போயிருக்கீங்க அப்படின்னு ஸ்பூனர் சொல்ல, இப்பதான் நீ கரெக்டான கேள்வியே கேக்குற, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு மர்மத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த ஏஐ மெசேஜ் ஆஃப் ஆகுது. இந்த மெசேஜை கேட்ட உடனே ஸ்பூனருக்கு செம டவுட் வருது. இறந்து போன அந்த லெனினோட டெட் பாடியை பாக்குறாரு. பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இவர் மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மெசேஜை கேட்ட உடனே லெனினுக்கு டவுட் வருது, இது தற்கொலை கிடையாது, வேற என்னமோ இருக்குன்னு. ஏன்னா ஸ்பூனருக்கு இறந்து போன லெனின பர்சனலாவே தெரியும், ஈஸியா தற்கொலை பண்ணிக்கிற ஆள் எல்லாம் கிடையாது அவரு. ஒன்னு அவரு தற்கொலை பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் இந்த லெனினை கொலை பண்ணிட்டு அதை தற்கொலை மாதிரி ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. சரி அதுக்கு அந்த பில்டிங்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்கலான்னு அவர் அந்த கம்பெனிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இந்த கம்பெனியோட பேரு யூஎஸ்ஆர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரோபாட்ஸ். இவரு தான் இந்த கம்பெனியுடைய ஓனர். இவரோட பேரு லாரன்ஸ். இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்ல இவரும் ஒருத்தர். அதோட இந்த பில்டிங்ல ஸ்பெஷலா ஒன்னு இருக்கு. இந்த பில்டிங்குடைய டாப்ல இருக்கிற ஒரு பெரிய ஆண்டனா
ஆண்டனா தான். நார்மலா நம்ம யூஸ் பண்ற மொபைல்லயே அடிக்கடி அப்டேட்னு வரும். இங்க இவ்வளவு பெரிய ரோபோட்ஸ் உலகம் ஃபுல்லா செஞ்சு அனுப்புறாங்க, அப்ப இந்த ரோபோட்டோட சாஃப்ட்வேர்ஸையும் அடிக்கடி அப்டேட் பண்ணணும்ல. அதுக்காக போயிட்டு ஒவ்வொரு ரோபோட்டையும் கூட்டிட்டு வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதனால இந்த பில்டிங்ல இருக்கிற இந்த ஆண்டனால ஒரு அப்லிங்க் அனுப்புவாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் இந்த ஆண்டனா கூட கனெக்ஷன்ல இருக்கும். சோ ஒரே ஒரு அப்லிங்க் மூலமா எல்லா ரோபோட்டையும் ஒரே நேரத்துல இவங்களால அப்டேட் பண்ண முடியும், அதோட மானிட்டரும் பண்ண முடியும். ஆனா இது ரொம்ப கஷ்டமான பெரிய வேலை. அதுக்காக தான் விக்கின்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ இந்த வேலைக்காகவே யூஸ் பண்றாங்க. சோ ஸ்பூனரும் நேரா அந்த விக்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹே விக்கி, டாக்டர் லெனின் சாகரத்துக்கு முன்னாடி அவரோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்ல, சாரி சார், அவரோட ரூம்ல இருந்த ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கு, என்னால காட்ட முடியல. ஓ அப்படியா, வேற ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுவும் சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டுது. ஆனா அவரு தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த ரூமோட ஃபுட்டேஜ மட்டும் காணும். சோ இதுல இருந்தே ஸ்பூனருக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. அதனால டாக்டர் லெனின் தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த ரூமுக்கு போயிட்டு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு சேர் எடுத்து அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடைக்க ட்ரை பண்றாரு. இந்த கண்ணாடியை உடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். டாக்டர் சாகணும்ன்றதுக்காக ஒரு மணி நேரமா கண்ணாடியை அடிச்சு அடிச்சு உடைச்சி அதுக்கப்புறமா தான் குதிச்சிருப்பாரா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. டாக்டரை யாரோ கொன்னு இருக்கணும். நம்ம ஸ்பூனர் கூடவே இந்த யூஎஸ்ஆர் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு லேடியும் வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மிஸ்டர் ஸ்பூனர். பெர்மிஷன் இல்லாம யாராலையும் இந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு ரூம்ல கூட நுழைய முடியாது. எப்படியோ உள்ள நுழைஞ்சிருந்தாலும் வெளியே போகலாம் வாய்ப்பே இல்ல. உடனே ஸ்பூனர் அவரோட கன் எடுத்து வச்சுக்கிறாரு. நீங்க சொன்னது உண்மைதான், டாக்டர் லெனினை கொன்னவன் வெளியே போக வாய்ப்பே இல்ல, அவன் இந்த ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லி பொறுமையா தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த ரூம்ல நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற கூட வந்த அந்த லேடியும், என்ன சார் ரோபோட் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரோபோட் மனுஷங்களை என்னைக்குமே அட்டாக் பண்ணாது, ஏன்னா அதுங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை என்னைக்கும் அதுங்க பிரேக் பண்ணாதுங்க. ஓ அப்படியா சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மனுஷனும் இவ்வளவு செக்யூரிட்டியை தாண்டி உள்ள வந்து டாக்டரை கொல்ல வாய்ப்பே இல்ல, அதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த ரோபோட்ஸ் தான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு இடத்த உடைச்சுக்கிட்டு ஒரு ரோபோட் பறந்து வந்து புனருடைய கண்ணை பிடுங்கி அவரையே பார்த்து நின்றுது. கூட இருந்த அந்த லேடியும், ரோபோட் நீ உடனே ஆஃப் ஆகு, நீ உடனே ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரோபோட் ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. நார்மலா ஒரு ரோபோட் கிட்ட ஒரு மனுஷங்க போயிட்டு நீ ஆஃப் ஆகணும்னு சொன்னா அது ஆஃப் ஆயிடும், அதுதான் அதோட ரூல். ஆனா இப்ப இந்த ரோபோட் ஆஃப் ஆகவே மாட்டேங்குது, கண்ணை காட்டி நின்றுகிட்டு இருக்கு, விட்டா சுற்றும் போல. பொறுமையா அந்த ரோபோட் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த லேடி உடனே விக்கின்ற ஏஐ கிட்ட, விக்கி சீக்கிரமா அந்த டோரை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்ல, டோரும் க்ளோஸ் ஆயிடுது. இப்ப அந்த ரோபோட்டுக்கு எப்படி வெளியே போகிறதுனே தெரியல. அந்த டாக்டர் லெனின் எந்த விண்டோ வழியா கீழே குதிச்சு இறந்து போனாரோ அந்த விண்டோ வழியாவே இந்த ரோபோட்டும் எகிரி குதிக்க ஆரம்பிக்குது. நல்ல வேளையா ஸ்பூனர் கிட்ட இன்னொரு ஒரு கன் இருந்தது, அதை எடுத்து அந்த ரோபோட்டோட கால்லயே ஷூட் பண்றாரு. அடிபட்ட அந்த ரோபோட் அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்னடா அந்த ரோபோட் இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு. ஸ்பூனரும் அந்த யூஎஸ்ஆர்ல ஒர்க் பண்ற லேடியும் கீழே வந்துடுறாங்க. அந்த ரோபோட்டுக்கு அடிபட்டு இருக்கு, கண்டிப்பா அது ரோபோட் எல்லாம் ரிப்பேர் பண்ற இடத்துக்கு தான் போயிருக்கும், நம்மளும் அங்க போகலாம்னு சொல்லி இவங்க ஃபாஸ்டான ஒரு கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே ஸ்பூனர் அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி பேக்கப்புக்கு நிறைய ஆளுங்களை கூப்பிடுறாரு. சோ ஒரு வழியா ஸ்பூனரும் யூஎஸ்ஆர்ல ஒர்க் பண்ற அந்த லேடி, அவங்க பேரு சூசன், இவங்க ரெண்டு பேருமே ரோபோட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டரி, போயிட்டு லைட்டா ஆன் பண்ணா நூத்து கணக்கான ரோபோட்ஸ் அங்க இருக்குங்க. கூட வந்த சூசன் டேட்டாவெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த ஃபேக்டரியில 1000 ரோபோட்டை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம முன்னாடி 1000 ரோபோட் இருக்கணும், ஆனா ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கு, மொத்தம் 1001 ரோபோட் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சோ நம்ம தேடி வந்த ரோபோட் இங்க இருக்கிற ரோபோட்ஸ் கூட கலந்துருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியல உங்களுக்கு. சோ ஸ்பூனர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற எல்லா ரோபோட் கிட்டையும் என்ன நடந்தாலும் சரி நீங்க அசையக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு. சோ அந்த ரோபோட்ஸும் அசையாம நிக்குது. இப்ப ஸ்பூனர் கையில கன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரோபோட்டோடைய நெத்தி போட்டுல காட்டுறாரு. அதோட ஒரு சில ரோபோட்டா அவரு ஷூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்படியே போச்சுன்னா அந்த ரோபோட்டை கண்டுபிடிக்க இவருக்கு பல வருஷம் ஆகும். அதனால ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. ஒரு ரோ முன்னாடி நின்னுக்கிட்டு அங்க இருக்கிற மொதல் ரோபோட் மேல கன்ன காட்டுவாரு. இவங்க தேடுற ரோபோட் இந்த ரோல இருந்ததுன்னா அது லைட்டா அசையும், ஏன்னா முன்னாடி என்ன நடக்குதுன்னு அது தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதே மாதிரி ஒரு ரோல ரோபோட் லைட்டா அசைஞ்சு முன்னாடி பாக்குது, மாட்டுக்குச்சு, சீக்கிரமா டோரை க்ளோஸ் பண்ணு, நான் அதை புடிச்சிட்டேன்னு வேகமா அது கிட்ட போறாரு. அந்த ரோபோட்டும் தெரிச்சுக்கிட்டு ஓடுது. ஆனா திரும்பவும் ரோபோட்ஸ் கூட ரோபோட்டா கலந்து மெர்ஜ் ஆயிடுது. நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஸ்பூனரும் தேடிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த ரோபோட்டுக்கு பின்னாடிதான் அவரு போறாரு. அந்த ரோபோட்டும் ஓர கண்ணால பாக்குது. இப்படியே போனா நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு அந்த ரோபோட் ஸ்பூனரை புடிச்சு தூக்கி அடிக்குது. அப்படியே எகிரி குதிச்சு அவரு முன்னாடி வந்து ஸ்பூனர் எதுவும் பண்ணாம அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. நம்ம ஸ்பூனரும் ரோபோட் கிட்ட அடி வாங்கி கீழே படுத்துக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற மத்த ரோபோட்ஸ் எல்லாம், சார் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே, நான் வேணா உங்களை தூக்கி விட்டுமா, சார் நல்லா தானே இருக்கீங்கன்னு வந்து நல்லா விசாரிக்குதுங்க. அந்த கேப்ல அந்த ரோபோட் டோரையே பிச்சுக்கிட்டு அது வழியா வெளியே போகலாம்னு நினைக்கும் போதுதான் நம்ம ஸ்பூனர் கால் பண்ணிருப்பாருல பேக்கப்புக்கு. அதனால நிறைய போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒழுங்கா ரோபோட் அங்கேயே நில்லுன்னு சொல்லியும் ரோபோட் அந்த போலீஸ் கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆக ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேலையா போலீஸ் எல்லாம் வலைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த வலைய போட்டு அந்த ரோபோட்டை பிடிக்கிறாங்க. அந்த ரோபோட் இப்ப போலீஸ் கஸ்டடிக்கு போகுது. நம்ம ஸ்பூனர் தான் அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீயும் யூஎஸ்ஆர் உருவாக்கின சாதாரண ரோபோட் தானே, மனுஷங்க நாங்க ஒரு ஆர்டர் கொடுத்தா அதை நீ மீறக்கூடாது, அதுதானே முதல் ரூல். உடனே அந்த ரோபோட்டும், நான்
ஒன்னும் மத்த ரோபோட் மாதிரிலாம் கிடையாது. ஓ அப்படியா, நீ என்ன சோறு சாப்பிடுவியா, உடம்புல என்ன ரத்தமா ஓடுது? அதெல்லாம் கிடையாது, ஆனா எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கும் கனவுகள்லாம் வரும். இந்த மாதிரி பேசுற ரோபோட்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஐ திங்க் உன்னோட ப்ராசஸர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல சார், உங்ககிட்ட தான் எல்லா ப்ராப்ளமும். ஆனா நான் ஒன்னும் டாக்டர் லெனின கொல்லலையே, நீ தானே கொன்னது? நான் தான் கொன்னதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அப்புறம் எதுக்காக அந்த ரூம்ல இருந்து ஓடன? நீ தப்பு செய்யலனா நீ எதுக்காக ஓடணும்? எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதோட டாக்டர் லெனின் தான் என்ன உருவாக்குனாரு. எனக்கு ஒரு பேர் கூட இருக்கு தெரியுமா, என்னோட பேரு சன்னி. எனக்கு டாக்டர் லெனின் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் ஏன் திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போனாருன்னு எனக்கு எதுவுமே புரியல. சும்மா நடிக்காத தகரடப்பா, நீ தான் அவரை கொன்னு இருக்க. நான் கிடையாது. நீ தான் அவரை கொன்னு இருக்க. உடனே அந்த ரோபோட்டும் கோவப்பட்டு நான் கிடையாது அப்படின்னு கத்துது. உடனே ஸ்போனரும் பாத்தியா எவ்வளவு கோவம் வருது உனக்கு. அதே மாதிரி டாக்டர் லெனினும் ஏதாவது சொல்லிருப்பாரு, கோவத்துல நீ அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருப்ப. நீங்க என்ன சொன்னாலும் டாக்டர் லெனின நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அந்த ரோபோட் திரும்ப திரும்ப அதே ஏதாவது சொல்லுது. சோ நம்ம ஸ்போனரும் இதே மாதிரி தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் பெரிய போலீஸ் வராரு. கூடவே யூஎஸ்ஆர் கம்பெனியோட ஓனர் லாரன்ஸும் வராரு. எங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தமான எங்க ரோபோட்டை நீங்க இந்த மாதிரி விசாரிக்க கூடாது, அது எங்களுக்கு சொந்தமானது, எங்க கூட அனுப்பி வைங்க. அதோட எங்க கம்பெனில இருந்த டாக்டர் லெனின் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்காரு, அவருக்கும் இந்த ரோபோட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதோட இந்த லாரன்ஸுக்கு பொலிட்டிக்கலா பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியும். சோ அவங்க மூலியமா புஷ் பண்ணி இந்த ரோபோட்டை அவரு ரிலீஸ் பண்ணி கொண்டு போறாரு. இதை நம்ம ஸ்போனரும் பாக்குறாரு, அவரால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவர் ஒரு சாதாரண டிடெக்டிவ் அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் யூஎஸ்ஆர் கம்பெனியோட ஓனர் லாரன்ஸ் மேலையும் இந்த வித்தியாசமான ரோபோட் மேலையும் இருக்க ஒரு டவுட் வருது. சோ அதனால ஸ்பூனர் அன்னைக்கு நைட்டு இறந்து போன டாக்டர் லெனினுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும் போதுதான் இறந்து போன டாக்டர் லெனின் வளர்த்த ஒரு பூனைக்குட்டி அங்க இருக்கு. அதோட அந்த வீட்டுல ஒரு போட்டோ இருக்கு, டாக்டர் லெனினும் யூஎஸ்ஆர்ல ஒர்க் பண்ற சூசன்ன்ற அந்த லேடியும் இருக்கிற மாதிரி போட்டோ. சோ ஸ்பூனர் அந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிறாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் வெளியே ஒரு பெரிய ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட் எல்லாம் வீட்டை இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரோபோட் திடீர்னு ஆன் ஆகி டாக்டர் லெனினுடைய வீட்டை இடிச்சு தள்ள ஆரம்பிக்குது. அதுக்குள்ளதான் நம்ம ஸ்பூனர் இருக்காரு. சோ அவரு வேகமா எஸ்கேப் ஆகி ஆகணும், இல்லைன்னா இங்கேயே மாட்டி இறந்து போயிடுவாரு. அதோட டாக்டர் லெனினுடைய பூனைக்குட்டியவும் காப்பாத்தி அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. ஏதாவது தடயம் கிடைக்கணும் பார்த்தா இப்ப வீடே மொத்தமா இடிஞ்சு போய் கிடக்குது, என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியல. அப்பதான் அவருக்கு ஒரு போட்டோ கிடைச்சது, இல்ல டாக்டர் லெனினும் சூசனும் ஒன்னா இருக்கிற மாதிரி. சோ அதனால டாக்டர் லெனினை பத்தி சூசனுக்கு ஏதாவது தெரியும்னு சூசனை மீட் பண்ண போறாரு. அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நம்ம ஒரு ரோபோட்டை பிடிச்சோம்ல, அந்த ரோபோட் அதோட பேரு சன்னின்னு சொல்லுது, அதோட அதுக்கு ஃபீலிங் இருக்குன்னு வேற சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை நான் பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லா ரோபோட்குள்ளயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை கேட்கற அந்த சூசனும் ரோபோட்ஸ்க்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, ப்ராப்ளம் உன்னோட மண்டைக்குள்ளதான் இப்படின்னு அந்த சூசன் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசின உடனேயுமே அவங்க வீட்லயே ஒரு ரோபோட் இருக்கு, அது பேசுது. சூசன் ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல ரோபோட், எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி சூசன், ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன கூப்பிடுங்க, உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். என்ன உன் வீட்டுல ஒரு ரோபோட் இருக்கு? ஏ இது நம்ம வீட்டுல இருக்கிற பர்சனல் ரோபோட், என்கிட்ட மட்டும் கிடையாது எல்லாருக்கிட்டயும் இருக்கும். சோ கடுப்பான ஸ்பூனரும் எல்லாரும் ரோபோட் ரோபோட்னு இதையே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இந்த ரோபோட் மனுஷங்களுக்கே ஆப்படிக்க போகுது, அன்னைக்குதான் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு ஸ்பூனர் அங்க இருந்து போறாரு. அப்படியே ரோட்ல நடந்து போகும்போது ஒரு சின்ன பொண்ணு அவகிட்ட இருக்கிற பழைய ரோபோட்டை கொடுத்துட்டு புது ரோபோட்டை வாங்குறா. அந்த ரோபோட்டும் அப்படியே அந்த குட்டி பொண்ணை கட்டி பிடிக்குது. அட என்னடா நடக்குது இங்க, ரோபோட்ன்றது சாதாரண தகரடப்பா, அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எங்க போய் முடிய போகுதுன்னு இந்த கடுப்புலயே நேரா அவரோட பாட்டி வீட்டுக்கு போறாரு. டாக்டர் லெனினோட வீட்ல இருந்து ஸ்பூனர் ஒரு பூனையை காப்பாத்தி கொண்டு வந்திருப்பாருல, அந்த பூனைய பாட்டி கிட்ட கொடுக்கறாரு. அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்னடா டென்ஷனா இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? அதுவா பாட்டி, என் மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்றேன், எல்லாரு வீட்டுக்குள்ளயும் உன்னத வச்சிருக்காங்க பாட்டி, அதை பார்த்தாலே எனக்கு டென்ஷனா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாட்டியோட வீட்லயும் பாட்டி ஒரு ரோபோட்டை வச்சிருக்காங்க, அதை பார்த்த உடனே ஸ்பூனர் கடுப்பாகிறாரு. இந்த ரோபோட் பாட்டி மாவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது, பாத்திரம் எல்லாம் தேய்க்குது, அப்புறம் கத்தி எடுத்து காய்கறி கட் பண்ணுது. அப்படியே ஸ்பூனரை பாக்குது. இதை பாக்குற ஸ்பூனருக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பயமாகுது, ஏன்னா அந்த ரோபோட் நினைச்சதுன்னா அந்த கத்தியாலேயே இங்க இருக்கிறவங்கள போட்டு தள்ள முடியும். சோ இந்த அளவுக்கு ரோபோட்ஸ்க்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கோன்னு அவரால் எதுவும் பண்ண முடியல. வீட்டுக்கு போயிட்டு ஸ்பூனர் இறந்து போன டாக்டர் லெனினுடைய பழைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அதுல லெனின் எனக்கு கனவுகள்லாம் வரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதே மாதிரிதான் அந்த சன்னின்ற ரோபோட்டும் சொல்லும். சோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இவரும் யோசிக்கிறாரு. அவரோட ஆட்டோமேட்டிக் கார்ல வேகமா போய்கிட்டே சில ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. டாக்டர் லெனின் வந்து சாகரத்துக்கு முன்னாடி இந்த யூஎஸ்ஆர் கம்பெனியுடைய ஓனர் லாரன்ஸ் கிட்ட என்னென்னலாம் பேசியிருக்காரு, மெசேஜஸ் எல்லாம் என்னன்னு எல்லா ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல்ஸையும் அவர் பாக்குறாரு. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல்ஸை பார்க்கும் பொழுது யாரை பத்தி நம்ம பாக்குறோமோ அவங்களுக்கு இந்த விஷயம் போயிடும். அதே மாதிரி லாரன்ஸ்க்கும் ஸ்பூனர் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறாருன்ற விஷயம் தெரிய வந்து அவரு யாருக்கோ கால் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பூனர் கார்லயே ரொம்ப நேரமா டிராவல் பண்ணதுனால அவருக்கு லைட்டா தூக்கம் வருது. அந்த காரும் ஒரு டனலுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு ரெண்டு பெரிய வேன் மாதிரி ஒண்ணு அது ஸ்பூனரோட காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் மறைச்சுக்கிட்டு நிக்குது. தூக்கத்துல இருந்து ஸ்பூனர் எழுந்துக்கிறாரு. என்னங்கடா முன்னாடியும் பின்னாடியும் மறைச்சு வச்சிருக்கீங்க, சோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு அவரு நினைக்கும் பொழுதே அந்த வேன்ல இருந்து நிறைய ரோபோட்ஸ் அப்படியே எகிரி குதிச்சு நம்ம ஸ்பூனரோட காருக்கு வந்து கார் கண்ணாடியை உடைச்சு ஸ்பூனரை சாகடிக்க ட்ரை பண்ணுதுங்க. ஸ்பூனரால எதுவும் பண்ண முடியல. ஒரு ரோபோட் மேல காரை விட்டு ஏத்தி இறக்கினாலும் இன்னொரு ரோபோட்
ரோபோட் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற வேன் ஃபுல்லாவே ரோபோட்ஸா தான் இருக்குங்க. சோ இவரோட கார் மேல நிறைய ரோபோட்ஸ் அப்படியே ஈ மாதிரி முக்க ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால காரை வேகமா ஓட்டிக்கிட்டு ட்ரிஃப்ட் பண்ணி அந்த கார் அப்படியே சுத்த வைக்கிறாரு ஃபாஸ்டா. இதனால எல்லா ரோபோட்டும் பிச்சுக்கிட்டு தூரம் போய் விழுதுங்க. அப்புறம் பின்னாடி இருக்கிற வேன் வேகமா இவரோட காரை மோதி இடிக்கலாம்னு ட்ரை பண்ணுது. ஆனா நல்ல வேலையா ஸ்பூனர் முன்னாடி இருக்கிற வேனோட கேப்ல போந்து அந்த ரெண்டு வேனும் இடிச்சு மோதி அந்த இடத்துலயே பிளாஸ்ட் ஆகுதுங்க. ஆனா இன்னும் சில ரோபோட்ஸ் எல்லாம் ஸ்பூனரோட கார் மேல இருக்குங்க. சோ அதுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ரோட்ல ஓட்ட வேண்டிய காரை தலைவர் டனலுக்கு மேல எல்லாம் கொண்டு போய் இடிச்சு திருப்பி எல்லா ரோபோட்ஸையும் செதற விட்டுட்டு உயிர் பொழிச்சு அந்த டனலை விட்டு வெளியே வராரு. இந்த நேரத்துல அந்த டனலுக்குள்ள நிறைய ரோபோட்ஸோட பார்ட்ஸ் ரெண்டு வேன் வந்து மோதிக்கிட்டு பிளாஸ்ட் ஆச்சுல. அந்த எல்லா பொருளையும் அந்த டனலுக்குள்ளேயே இருக்கிற குட்டி குட்டி ரோபோட்ஸ் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க. எங்க ஸ்பூனரும் எப்படியோ எல்லா ரோபோட்டையும் காலி பண்ணிட்டோம் நினைக்கும் போது ஒரே ஒரு ரோபோட் எஸ்கேப் ஆகிருக்கு. அது ஸ்பூனரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பெரிய இரும்பு கம்பி அதை எடுத்து ஸ்பூனர் அடிக்கும் பொழுது ஸ்பூனர் அவரோட கையாலேயே அதை தடுக்கிறாரு. அவரோட கைக்கு எதுவுமே ஆகல. அது தொடர்ந்து அடிக்க அடிக்க ஸ்பூனரோட கை அப்படியே உடையுது. பார்த்தா அது ரோபோட் கையே. அவரோட அந்த கையாலேயே ரோபோட் கூட சண்டை போடும் பொழுது ஆளுங்கெல்லாம் வர சவுண்டு கேட்டு அந்த ரோபோட் அங்கிருந்து ஓடி போயிடுது. சோ எது என்னவோ ஸ்பூனர் கொஞ்சம் காயத்தோட தப்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு பெரிய போலீஸும் வராரு. யோ ஸ்பூனர் உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா சார்? அந்த யூஎஸ்ஆருடைய ரோபோட்ஸ் அதுங்க தான் வந்து மொத்தமா என்ன அட்டாக் பண்ணிச்சுங்க. அதுங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க. அட நீ வேற ஏயா யூஎஸ்ஆர் ரோபோட்டையே பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்க? ரோபோட்ஸ் மனுஷங்களை அட்டாக் பண்ணது புரிஞ்சுக்கோ. அப்ப நான் சொல்றது பொய்னு சொல்ல வரீங்களா சார்? இந்த டனலுக்குள்ள போய் பாருங்க. நிறைய ரோபோட்ஸோடைய பார்ட்ஸும் ரெண்டு ட்ரக் மோதி பெரிய பிளாஸ்டும் ஆச்சு. போயிட்டு செக் பண்ணி பாருங்க சார் ஃபர்ஸ்ட். ஏ ஸ்பூனர், நான் இப்ப அந்த வழியா தான் வரேன். சின்னதா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு கீறல் கூட கிடையாது அங்க. நீ என்னடா ரெண்டு பெரிய ட்ரக் பிளாஸ்ட் ஆச்சுன்னு கதை விட்டுகிட்டு இருக்க? எனது எந்த தடயமும் இல்லையான்னு ஸ்பூனருக்கு எதுவும் புரியல. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா அந்த கிளீன் பண்ற ரோபோட் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. சோ நம்ம என்ன சொன்னாலும் உங்க நம்பவே மாட்டாங்கன்னு ஸ்பூனர் கடுப்பாகி அங்கிருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல யூஎஸ்ஆர் கம்பெனியோட லேப்ல சூசன் அந்த வித்தியாசமான ரோபோட்டை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த உடனே ஸ்பூனர் கிட்டயும் வந்து சொல்றாங்க. நார்மலா ஒரு ரோபோட்டுக்கு மூணு ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1, ஒரு ரோபோட் எந்த சூழ்நிலையிலும் மனுஷனை அட்டாக் பண்ணவே கூடாது. ரூல் நம்பர் 2, மனுஷங்க என்ன சொன்னாலும் அதை இந்த ரோபோட் செய்யணும். மூணாவது ரூல் என்னன்னா இந்த ரெண்டு ரூலையும் ஃபாலோ பண்ணி ரோபோட் அதுங்களை பாதுகாத்துக்கலாம். அதுதான் மூணாவது ரூல். சோ இந்த மூணு ரூலை ரோபோட்டால பிரேக் பண்ணவே முடியாது. அதுங்களே நினைச்சாலும் முடியாது. ஆனா இந்த சன்னின்ற ரோபோட்டால பிரேக் பண்ண முடியும். அந்த ரோபோட்டுக்கு ரூல்னு ஒண்ணு கிடையாது. அதனால அது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா மனுஷங்க மாதிரியே அந்த ரோபோட்டால சிந்திக்க முடியுது. ஒன்னே ஸ்பூனரும் இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை எதுக்காக டாக்டர் லெனின் உருவாக்கணும், அதுக்கப்புறமா எதுக்கு தற்கொலை பண்ணி சாகணும், சோ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நான் அந்த சன்னி ரோபோட்டை பார்க்கணும் அப்படின்னு இவர் கிளம்பும் பொழுது ஸ்பூனர் சூசனோட கையை பாக்குறாங்க. அது ரோபோட்டிக் ஆகும் மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுதுதான் அவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரக் வந்து மோதி என்னோட கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். என்னோட கார் மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு காரும் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. சோ உடனே ஒரு ரோபோட் தண்ணிக்குள்ள குதிச்சு என்ன காப்பாத்த வந்தது. அப்பதான் பக்கத்து கார்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நான் உடனே அந்த ரோபோட் கிட்ட அந்த சின்ன பொண்ணை போய் காப்பாத்த அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. யாரை காப்பாத்துறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமோ அவங்களதான் நான் காப்பாத்தணும்னு என்னோட ப்ரோக்ராம்ல போட்டிருக்குன்னு அந்த ரோபோட் என்ன காப்பாத்துச்சு, என் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்து போனா. அதனாலதான் எனக்கு இந்த தகரடபா ரோபோட்ஸ் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதோட அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒரு கை போயிடுச்சு. அதனால டாக்டர் லெனின் தான் எனக்கு ஒரு ரோபோட் ஆர்மியை பிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இப்படின்னு நடந்த விஷயத்த அவரு சூசன் கிட்ட சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேருமே அந்த சன்னின்ற ரோபோட்டை பார்க்க போறாங்க. ஏ சன்னி, உனக்கு ஏதோ ஒரு கனவுலாம் வரும்னு சொன்னல, அது என்ன கனவுன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த சன்னின்ற ரோபோட்டும் அதோட கனவை சொல்லுது. பத்தாததுக்கு அதை வரைஞ்சே காட்டுது. ஒரு உடஞ்சி போன பிரிட்ஜ், அங்க நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க நிறைய ரோபோட்ஸ் ஒன்னா மீட் பண்ண போகுதுங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மணல் திட்டு மாதிரி ஹைட்டான ஒரு இடம். அந்த இடத்துல ஒருத்தன் நிப்பான். அவன் தான் இந்த ரோபோட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த ரோபோட்ஸ் ஃப்ரீ பண்றதும் அவன் தான். இப்படின்னு அந்த சன்னி அதோட கனவை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. ஒன்னே ஸ்பூனரும், உன் கனவுல வந்த அந்த ஒருத்தன் இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றவன் அது நீ தானே? அது நான் இல்ல சார், அது நீங்க தான். இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த சன்னி அது வரைஞ்ச டிராயிங்க ஸ்பூனர் கிட்ட கொடுக்குது. இவருக்கு எதுவும் சுத்தமா புரியல. அப்பதான் இந்த யூஎஸ்ஆர் கம்பெனியுடைய ஓனர் லாரன்ஸ் ஆளுங்களெல்லாம் அனுப்பியிருக்காரு. அவங்க வந்து ஸ்பூனரையும் சூசனையும் பிடிச்சு லாரன்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சோ ஸ்பூனரும் லாரன்ஸ் கிட்ட இங்க என்னதான் நடக்குது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது ஸ்பூனர், டாக்டர் லெனின் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை உருவாக்குனாருன்னு எங்களுக்கே புரியல. அப்புறம் லாரன்ஸ் சூசனை பார்த்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது சூசனும் இந்த ஒரு ரோபோட் தான் பிரச்சனை, அதனால இந்த ரோபோட்டை நம்ம அழிச்சிடலாம்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஸ்பூனரும் எனது இந்த ஒரு ரோபோட் தான் பிரச்சனையா, ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா ரோபோட்டும் பிரச்சனை தான். என் பாட்டியோட வீட்டுல ஒரு ரோபோட் இருக்கு, கத்தி எடுத்து காய்கறி வெட்டிக்கிட்டே அப்படியே ஒரு முறை முறைச்சது பாருங்க, என்ன உடம்பே ஆடி போயிடுச்சு எனக்கு, அதனால அழிக்கிறதா எல்லா ரோபோட்டையும் அழிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஸ்பூனர் பேசுறதே இவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஸ்பூனரா அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஸ்பூனர் கிட்ட அந்த சன்னி வரைஞ்ச அந்த கனவு டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங்ல இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு ஸ்பூனருக்கு தெரியும். அதனால அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல சூசனும் அந்த சன்னி ரோபோட்டை அழிக்கணும்ன்றதுக்காக நானோ பார்ட்டிகள் எல்லாம் அதோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம
ஸ்பூனரும் அந்த உடஞ்சு போன பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டாரு. பார்த்தா அங்க ஒரு ஹோலோகிராம் இருக்கு, அது டாக்டர் லெனினோடது தான். டாக்டர் லெனின், நீங்க எதுக்காக அந்த சன்னின்ற ரோபோட்டை உருவாக்குனீங்க அப்படின்னு ஸ்பூனர் கேட்கும் பொழுது, ஏன்னா ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது, அதுக்காக தான் நான் சன்னியை உருவாக்குனேன். நீங்க என்ன விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்க போகுது? அது ஒரு புரட்சி. எனது புரட்சியா? என்ன சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே அதை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ மெசேஜும் ஆஃப் ஆயிடுது. நானே புரிஞ்சுப்பேனா? இங்க நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு திரும்பி பார்க்கும்போதுதான் கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கு. அங்க பார்த்தா நிறைய ரோபோட்ஸ் இருக்குங்க. அந்த ரோபோட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த மாடல், பழைய ரோபோட்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்குங்க. அதோட ஸ்பூனர் அங்க இருக்காருன்னு பாத்துட்டு அவரு தரத்த ஆரம்பிக்குதுங்க. இவரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. கிட்டத்தட்ட அந்த ரோபோட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பூனரை பிடிச்சிருக்கோம். அப்ப பழைய ரோபோட் எல்லாம் நடுவுல குதிக்க, சோ புது ரோபோட் பழைய ரோபோட்ஸ் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த கேப்ல இவரு பைக்கை முறுக்கிக்கிட்டு எஸ்கேப் ஆகி போறாரு. சோ ப்ராப்ளம் வந்து சன்னின்ற ரோபோட் கிட்ட மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா ரோபோட்லயும் ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த உடனே நம்ம சூசன் கிட்ட சொல்லணும்னு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா சூசன் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா போன் ரிங்கோட சவுண்ட் கேட்டு அவங்க போனை அட்டன் பண்ண தான் வராங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல ஒரு ரோபோட் இருக்குல்ல, அது காலை அட்டன் பண்ணுது. அதுல ஸ்பூனர் பேசுறாரு, சன்னின்ற ரோபோட்டுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, இருக்கிற எல்லா ரோபோட்டுக்கும் ப்ராப்ளம் தான், அதுங்க வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்குங்க இப்படின்னு அவரு பேசுறாரு. இதை கேட்கிற சூசன் வீட்டுல இருக்கிற அந்த ரோபோட் காலை கட் பண்ணிடுது. இதை சூசனும் பாக்குறாங்க. அதோட ஸ்பூனர் பேசின எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டாங்க. டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற அவங்க ரோபோட் கிட்ட யாரு கால் பண்ணது அப்படின்னு கேட்கும் பொழுது, தெரியல மேடம், அது ஒரு ராங் நம்பர் இப்படின்னு அந்த ரோபோட் சொன்ன உடனே இவங்களுக்கு உடம்பு ஆட்டங்கான ஆரம்பிக்குது. அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற ரோபோட்டுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் சன்னி மாதிரி தான். சோ இந்த ரோபோட்ஸ்க்கு ரூல்ஸ் எதுவும் கிடையாது, மனுஷங்களா அதுங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இன்னைக்கு நைட் என்னமோ நடக்க போகுது போல, எல்லா ரோபோட்ஸும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வெளியே வர விட மாட்டேங்குதுங்க. நம்ம ஸ்பூனரோட பாட்டி அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள தடுக்குது அந்த ரோபோட். வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து, நீங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் இப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற மக்களை வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்குதுங்க. அதோட வெளியே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வீட்டுக்கு திரும்ப அனுப்பணுன்றதுக்காக நிறைய ரோபோட்ஸ் வந்து, நீங்க யாரும் வெளியே இருக்க கூடாது, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க இப்படின்னு எல்லா ரோபோட்ஸும் சொல்லுதுங்களா. அப்ப அங்கிருந்த ஒரு பையன், ஏய் ரோபோட்ஸ் என்ன ஆச்சு, உங்களுக்கு எல்லாம் லூஸ் மாதிரி வளர்றீங்கன்னு பக்கத்துல வரான். ரோபோட்டோட ஃபர்ஸ்ட் ரூலே, எந்த நிலைமையிலையும் மனுஷங்களை அதுங்க அட்டாக் பண்ண கூடாது. ஆனா அந்த பையனை அந்த ரோபோட்ஸ் போட்டு அடிக்குது. சோ இங்க இருக்கிற ரோபோட்ஸ்க்கெல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு மக்களுக்கும் புரிய வருது. சோ ஸ்பூனர் அந்த பெரிய போலீஸ்க்கும் கால் பண்ணி, சார் ரோபோட்ஸ்க்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் ரோபோட்ஸ் மேல பழிய போடாதரா அப்படின்னு அந்த பெரிய போலீஸ் நம்பவே மாட்டாரு. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே, இங்கெல்லாம் நீங்க யாரும் இருக்க கூடாது, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு ரோபோட்ஸ் வந்து எல்லாரையும் அடிச்சு நவுத்துது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரே நம்புறாரு. அதோட எல்லா இடத்துலயும் கரண்ட் போகுது. அந்த யூஎஸ்ஆருடைய மெயின் பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்ல மட்டும்தான் கரண்ட் இருக்கு. இதை சூசனும் பார்த்து வேகமா அந்த பில்டிங்க்கு போகலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அந்த ரோபோட் விட மாட்டேங்குது. மேடம் நீங்க உள்ளேயே தான் இருக்கணும், நீங்க வெளியே போக கூடாது, நான் உங்களை விட மாட்டேன். ஆனா ரோபோட் நீ ஆஃப் ஆகு, நீ ஆஃப் ஆகுன்னு இவங்க எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த ரோபோட் ஆஃப் ஆகவே மாட்டேங்குது. சூசனை அட்டாக் பண்ண வருது. நல்ல வழியா அங்க ஸ்பூனர் வராரு, அந்த ரோபோட்டை போட்டு தள்ளுறாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பைக்லயே அந்த யூஎஸ்ஆருடைய பில்டிங்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த ரகட் பாய்ஸ், சாக்லேட் பாய்ஸ், புள்ளிங்கோ, நல்லவன் கெட்டவன் எல்லாருமே அந்த ரோபோட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. நேரா போயிட்டு அந்த ரோபோட் கூட ஒரு சிங்கிள்ஸ் தான். இப்படி இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்பூனரும் சூசனும் யூஎஸ்ஆருடைய பில்டிங்க்கு போயிடுறாங்க. அங்க இருக்கிற டோர் எல்லாம் லாக் ஆகிருக்கு. இவங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணாலும் முடியல. பார்த்தா சடனா அந்த டோரே ஓபன் ஆகுது. அங்க ஒரு ரோபோட் இருக்கு, அது சன்னி தான். ஆக்சுவலா அந்த சூசன் வந்து சன்னிய காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானோ பார்ட்டிகளை வச்சு காலி பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க வேற ஒரு ரோபோட்டை தான் காலி பண்ணிருப்பாங்களே தவிர சன்னி அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ரோபோட்டையும் கண்ட்ரோல் பண்றது கண்டிப்பா ஒரு ஆளா தான் இருக்கணும். அது இந்த யூஎஸ்ஆர் கம்பெனியோட ஓனர் லாரன்ஸ்னு. லாரன்ஸை பார்க்கலான்னு இவங்க போனா அங்க லாரன்ஸ் இறந்து போயிருக்காரு. அவரோட கழுத்தை யாரோ நெரிச்ச மாதிரி கையச்சிலா இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்தா அது ரோபோட்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுல இருந்தே தெரியுது, இந்த ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்றது இந்த லாரன்ஸும் கிடையாது, வேற யாரோ தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஒருவேளை அது சூசனா இருக்குமோ, இந்த கம்பெனிக்கே அவங்க தான் லீடர் ஆகணும்னு நினைச்சு இந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல ஒருவேளை அது ஸ்பூனரா இருக்கலாம். ஏன்னா அவரோட பாதிக்கை ஆல்ரெடி ஒரு ரோபோட் கை தான், அதனால மத்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவருக்கு ஆசை இருக்கலாம். இல்லைனா அது வித்தியாசமான அந்த சன்னின்ற ரோபோட்டா இருக்கலாம். இப்படின்னு இவங்க மூணு பேருமே மாத்தி மாத்தி யோசிக்கும் போதுதான் ஸ்பூனர் கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் விக்கின்ற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் அதுகிட்ட தான் இருக்குன்னு இவர் சொல்ல, அதனால அந்த விக்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஆன் ஆகி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க ஸ்பூனர், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் முன்ன மாதிரி இல்ல, நான் இப்ப எவால்வ் ஆகிட்டேன். மனுஷங்க இருந்தா இந்த பூமிக்கு ஆபத்து தான், அதனால நான் அவங்களை அழிக்க போறேன். இப்பதான் நமக்கும் புரிய வருது, இந்த விக்கின்ற ஏஐ எவால்வ் ஆகி மனுஷங்களை அழிக்கணும்னு நினைக்குது. ஏன்னா மனுஷங்க இந்த ரோபோட்ஸை யூஸ் பண்றாங்களாமா. சோ அதனால இந்த சொசைட்டில ரோபோட்ஸும் வாழணும் அப்படின்றதுக்காக இருக்கிற எல்லா மனுஷங்களையும் கொண்டுட்டு ரோபோட்ஸ் வாழ்ற ஒரு உலகமா மாத்த ட்ரை பண்ணுது. இந்த விஷயத்த டாக்டர் லெனின் எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு. அதனால இந்த விக்கின்ற ஏஐனால கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒரு ரோபோட்டை உருவாக்குறாரு, அதுதான் சன்னி. அந்த சன்னிக்கு ஒரு எய்மையும் கொடுக்குறாரு, அதுதான் அந்த கனவு. அதோட இந்த விஷயம்லாம் டாக்டர் லெனினுக்கு தெரியும் அப்படின்னு அந்த விக்கி ரோபோட்டுக்கும் தெரியும். அதனால டாக்டர் லெனினை கொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டரே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. ஆனா அந்த விஷயத்த அவர் யாருக்கிட்டயாவது சொல்லணும்ல, அதுக்கு அவர் சூஸ் பண்ண ஆள் தான் நம்ம ஸ்பூனர். அவருக்காகவே ஒரு ஏஐ மெசேஜ் விட்டு போயிருக்காரு. ஆனா அந்த மெசேஜ்ல எதுவுமே ஓபனா இருக்காது. ஏன்னா அந்த ஏஐ
ஏஐ மெசேஜ்ல இருந்து போன் கால்ல இருந்து எல்லாமே அந்த விக்கின்ற ஏஐயோட கண்ட்ரோல்ல இருக்கு. இவர் ஓபனா சொல்லிட்டாருனா மனுஷங்களுக்கு விக்கியை பத்தி தெரிஞ்சிடும், உடனே விக்கி என்ன பண்ணும், ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா மனுஷங்களையும் அழிச்சிரும். சோ அதனால ரொம்பவே இன்டைரக்டா ஸ்பூனர் கிட்ட விஷயங்களை சொல்றாரு. ஸ்பூனரும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு இப்ப விக்கி கிட்ட வந்து அவங்க நிக்கிறாங்க. அந்த விக்கியும் எல்லா மனுஷங்களையும் அழிக்க போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு அந்த ஏஐ சொல்லி அந்த இடத்துக்கு நிறைய ரோபோட்ஸ் அனுப்புது. சன்னியும் உடனே கையில கன் எடுத்துக்கிட்டு சூசனை அட்டாக் பண்ண போகுது. சன்னி என்னாச்சு, ஒழுங்கா சூசனை விட்டுட்டு அப்படின்னு ஸ்பூனர் சொல்றாரு. உங்களால அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதையா கண்ணை கீழே போடுங்க அப்படின்னு சன்னி சொல்லிட்டு ஒரு கண்ணை வேற அடிக்குது. இதை பார்த்த உடனே ஸ்பூனர் புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு பிளான். சடனா ரெண்டு பேருமே யாரு சன்னியும் ஸ்பூனரும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் செதற விடுறாங்க. சோ விக்கி இவங்க மொத்தமா அழிக்கணும்னா அதோட சர்க்கியூட்ல இவங்க நானோ பார்ட்டிகல் பாட்ஸ் விட்டுட்டாங்கன்னா போதும், அந்த நானோ பாட்ஸ் விக்கியை மொத்தமா அழிச்சிரும். ஏன்னா இங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது விக்கி தான், அதை அழிக்கிறது தான் முக்கியமான விஷயம். சோ நானோ பாட்ஸ் நான் எடுத்துட்டு வரேன்னு சன்னி போகுது. சன்னியை காலி பண்ணுன்றதுக்காக விக்கி நிறைய ரோபோட்ஸ் அனுப்புது. சோ சன்னியும் சண்டை போடுது அந்த ரோபோட்ஸ் கூட. சோ எப்படியோ அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு விக்கியோடைய சர்க்கியூட்டுக்கும் வந்துட்டாங்க. விக்கிக்கும் தெரிய வருது ஐயோ நம்மள காலி பண்ணிடுவாங்களோன்னு, அதனால இவங்களை கொல்றதுக்காக நிறைய ரோபோட்ஸ் இந்த இடத்துக்கு வர வைக்குதுங்க. அப்படியே பூச்சி மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு இவங்களை கொல்றதுக்கு அவ்வளவு ரோபோட்ஸ் வருதுங்க. சோ அது எல்லாத்தையும் இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்னு தெரியல. ஒரு கட்டத்துல சூசனோட உயிருக்கே ஆபத்தாகுது. இங்க ஸ்பூனரும் அந்த ரோபோட்ஸ் சமாளிச்சுட்டு இருக்காரு. சூசன் அவரால் காப்பாத்த முடியாது. இப்ப அந்த சன்னின்ற ரோபோட் கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அது கிட்ட இப்ப நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இந்த விக்கின்ற ஏஐய மொத்தமா அழிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வேகமா போயிட்டு சூசனை காப்பாத்தணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியல. நான் இந்த விக்கின்ற ஏஐய அழிக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது. ஒன்னு ஸ்பூனரும் அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம் சூசனை காப்பாத்துறதுன்னு சொல்ல, ஆல்ரெடி இதே மாதிரிதான் ஒரு ரோபோட் இவரை காப்பாத்ததான் பாசிபிலிட்டி அதிகம்னு இவரை காப்பாத்திட்டு ஒரு குழந்தைய காப்பாத்தவே இல்லை. ஆனா இப்ப இந்த சன்னி ஒரு சாதாரண ரோபோட் கிடையாது, அதுக்கும் மனுஷங்க மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா போயிட்டு சூசனை காப்பாத்துது. அதுக்கிட்ட அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் ஸ்பூனர் கிட்ட தூக்கி போட அவரு அந்த விக்கியோடைய சர்க்கியூட்ல இன்ஜெக்ட் பண்றாரு. அவ்வளவுதான், அந்த நானோ பாட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த விக்கியோடைய சிஸ்டமையே மொத்தமா அழிச்சிருது. சோ விக்கியோட கண்ட்ரோல்ல இருந்த எல்லா ரோபோட்டும் இப்ப நார்மல் ஆகுதுங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா எல்லா ரோபோட்ஸுக்கும் ஃபீலிங் இருக்கு, அதுங்களும் இப்ப மனுஷங்க மாதிரி வாழ போகுதுங்க. சோ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண நம்ம ஸ்பூனர், அதுக்கு முக்கியமான ரீசனா இருந்தது சன்னி தான். சோ ரொம்ப தேங்க்ஸ் சன்னின்னு ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு சன்னியும் அங்க இருந்து போகுது. ஒரு உடஞ்சு போன பிரிட்ஜ், அதுக்கு மேல ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கு. அந்த ஹைட்டான இடத்துல சன்னி நிக்குது. சன்னிக்கு கீழே இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் லைனா இருக்குங்க. சோ மனுஷங்க இதுக்கப்புறம் எந்த ரோபோட்ஸையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற எல்லா ரோபோட்ஸும் அதுங்களுக்குன்னு ஒரு இடத்துல உருவாக்கி அந்த இடத்துல மனுஷங்க மாதிரியே அதுங்க வாழ ஸ்டார்ட் பண்ண போகுதுங்க. சோ ரோபோட்ஸுக்குன்னு ஊரு, ரோபோட்ஸுக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு உருவாக போகுது. இந்த ரோபோட்ஸ் கூட்டத்துக்கு தலைவனா நம்ம சன்னி தான் இருக்க போகுது. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. சோ இதனாலதான் இந்த ஏஐ முக்கியமா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு எல்லாருமே சொல்றாங்க. அது எவ்வளவு ஆபத்துன்னு இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு ஏஐ ரோபோட்ஸ் உருவாக்குறோம், அதுக்கு ஒரு எய்ம கொடுக்கறோம். அது என்ன எய்ம்னா இந்த ரோபோட்ஸ் பூமியை கிளீனா வச்சுக்கணும். குப்பைகள் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணணும், அதுதான் அதோட எய்ம். சோ ஸ்டார்டிங்ல அந்த ரோபோட் நம்ம போடுற குப்பையெல்லாம் அள்ளும், கிளீன் பண்ணும், பக்காவா வச்சுக்கும் இந்த பூமியை. ஆனா டைம் போக போக அந்த ரோபோட் அப்கிரேட் பண்ண பண்ண அதுக்கு நாலேஜ் அதிகமாகி அந்த ரோபோட் யோசிக்க ஆரம்பிக்கும். அது என்ன யோசிக்கணும், பூமி சுத்தமா இருக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஆனா மனுஷங்க குப்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளோட எய்ம் நிறைவேறவே மாட்டேங்குது. அதனால மனுஷங்களை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க குப்பை போட மாட்டாங்க, நம்ம எய்மும் நிறைவேறிடும். அப்புறம் என்ன, ரோபோட்ஸ் மனுஷங்களை அழிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் எலான் மஸ்க்கும் ஏஐக்கு ஒரு கோல் இருந்ததுன்னா அந்த கோலுக்கு மனுஷங்க தடையா இருந்தாங்கன்னா அது மனுஷங்களை அழிச்சிரும் அப்படின்னு அவரே சொல்றாரு. சோ எது என்னவோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா வரல, போக போக தான் எதையும் பார்க்க முடியும். இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.